ஜாய்தா கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து கோயம்புத்தூரில் படிக்கணும் ஆசை இருக்கும், ஆனால் வந்து லோ கட் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த லோ கட் ஆஃபில் எந்தெந்த காலேஜஸும் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கணும் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன் கைஸ். அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டீங்கன்னா பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது வந்து 150 கட் ஆஃப் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இங்கே வந்து கோர்ஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2741ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து உங்களுக்கு கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ், ரொம்ப நல்ல காலேஜ். இந்த ஒரு கட் ஆஃப் 150, 145 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2751ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து சிஐடி கிடையாது, சிஐஇடி. ஸோ அது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே வந்து 150 கட் ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2704ங்க. கோயம்புத்தூர்லேயே நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஒரு அட்டானமஸ் காலேஜ், 140 கட் ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கும். இங்கே இருக்க வந்து கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2734ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து உங்களை வந்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலேஜ் தான். இங்கேயுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்குங்க. இந்த ஒரு கட் ஆஃபில் 140லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2716ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து உங்களுக்கு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நான் வந்து ஹிந்துஸ்தான் கிடையாது, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு வேறு வேறு காலேஜஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 135லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே கிடைச்சோம். இதுவும் வந்து அட்டாமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2740ங்க. அனிது ஃபாலோட் பை வந்து உங்களுக்கு நேரு காலேஜ். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நேரம் வந்து ஏரோநாட்டிக்கலுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஒரு 135, 140 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2729ங்க. அனிந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். ஒரு 130, 135 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2763ங்க. அண்ட் இந்த லிஸ்ட் இதோட முடியலை, அடுத்தும் ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுலேயும் கண்டிப்பாக உங்களை வந்து நிறைய காலேஜஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோஸ் நான் எடுத்து போடணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் சொல்லி நம்புறேன். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.